மாமனிதன் படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் கழித்து இயக்குனர் சீனு ராமசாமியோட கோழிப்பெண்ணன் சலுதுரை படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தில் யோகி பாபு பிரிகிடா ஏகன் சத்யா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரிவியூலாம் பார்க்கலாம் ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் செல்லதுரையோட குடும்பம் இருக்குது ஸோ செல்லதுரையோட அம்மா வந்து தகாத உறவால் செல்லதுரையையும் அவனுடைய தங்கச்சியையும் விட்டுட்டு தனக்கு விருப்பமான வாழ்க்கையை தேடி போகிறாங்க இதனால் கோவப்படக்கூடிய செல்லதுரை அப்பா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாட்டி பொறுப்பில் விட்டுட்டு அவரும் தனக்கு விருப்பமான வாழ்க்கையை தேடி வந்து போயிடுறாரு ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாட்டி ஒரு கட்டத்தில் இறந்துடுறாங்க இதனால் தனிச்சு விடப்பட்ட இவங்க ரெண்டு பேரையுமே அந்த ஊரில் இருக்கக்கூடிய யோகி பாபு வந்து ஒரு கார்டியன் மாதிரி வந்து பார்த்துக்கிறாரு தன்னுடைய கோழிப்பண்ணியில் செல்லதுரைக்கு வேலையும் போட்டு கொடுத்து இவனையும் என்னோட தங்கச்சியும் வந்து படிக்க வச்சு ஆளாக்குறாரு செல்லதுரை அம்மா செஞ்ச காரியத்தால ஊர்ல வந்து பல அவமானங்களை பல சந்தர்ப்பத்தில் செல்லதுரை சந்திக்க வருது இந்த மாதிரியான ஒரு சமயத்துல செல்லதுரையோட தங்கச்சி அதாவது காலேஜ்ல படிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு காதல் வயப்படுறாங்க இதனால கோவப்படக்கூடிய செல்லதுரை தன்னுடைய தங்கச்சி கிட்ட போய் என்ன அம்மா மாதிரி நீயும் வந்து கெட்ட பேர் எடுத்து எனக்கு அவமானத்தை தேட்டி தரப்போறியா அப்படின்னு வந்து கேட்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது தங்கச்சி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கோழிப்பனை செல்லதுரை படக்கூடிய கதை அன்பும் பொறுமையும் ஒருத்தர் வாழ்க்கை எப்படி பிளஸ் ஃபுல்லாக மாற்றுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கரு கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதரவாக இருக்கிறது எமோஷனலான காட்சிகளை கேரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மெச்சூர்டான நடிப்பை கொடுத்துருக்காரு யோகி பாபு ஸோ யூஸ்வலாக இவருடைய படங்களில் பார்த்தோம்னா வந்து பழப்புடன் வர கவுண்டர்ஸ்லாம் வந்து பார்ப்போம் இல்லையா அண்ட் உருவகையிலையும் வந்து பல இடங்களில் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் தேவையான கவுண்டர்ஸை வந்து ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காரு யோகி பாபு ஸோ ஏகனுடைய நடிப்பு பற்றி சொல்லணும் அப்படின்னா இவரை வந்து இதுக்கு முன்னாடி பல யூடியூப் ஹிட் சீரீஸில் வந்து பார்த்துருக்கோம் ஜோ படத்துலையும் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த படத்தில் அவருடைய நடிப்பு வந்து ப்ராமிசிங்காகவே இருக்குது தங்கச்சி கேரக்டரில் வரக்கூடிய சத்யாவும் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க பிரிகேடாவுடைய நடிப்பு வந்து சில இடங்களில் ஓகேவாக இருக்குது பல இடங்களில் வந்து ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக தான் வந்து ஃபீல் ஆகுது உண்மையை சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய கேரக்டரே வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக டிசைன் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுடைய நடிப்பும் அப்படி இருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிக்கணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் படத்தில் வரக்கூடிய மற்ற முக்கியமான காட்சிகளும் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ரகுநந்தனுடைய மியூசிக் வந்து ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பேக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் பாடல்கள் ஆகட்டும் ரொம்பவே ஸ்மூத்தாக கேட்குறதுக்கு ரொம்பவே ப்ளசன்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி அசோக்ராஜுடைய சினிமோட்டோகிராஃபியும் தேனியை ரொம்பவே அழகாக படம் பிடிச்சு காட்டியிருக்கு ஆக்டர்ஸுடைய நடிப்பு மியூசிக் சினிமோட்டோகிராஃபி வன்முறை காட்சிகள் குறிப்பாக வந்து ஆபாச வசனங்கள் இல்லாதது படத்துடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படம் ஆரம்பித்து ஃபஸ்ட் ஆஃப் முடியுது செகண்ட் ஆஃப் ஆரம்பித்து கதை போகுது கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து கதையுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக மென்ஷன் பண்ணாமல் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போகிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது செல்லதுரை கேரக்டர் மேலே ஆடியன்ஸுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் எங்கேயுமே இல்லை அதனால் அவர் ஏதாவது கஷ்டப்படுற மாதிரியான சீன் காட்டினா கூட ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வேடிக்கை பார்க்குற ஒரு இடத்துல தான் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி செல்லதுரை சுதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சிக்கு இடையிலான பாண்டிங்குமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் படத்தில் பல வசனங்கள் வந்து ரொம்பவே கிரிஞ்சாக இருக்குது ஊரில் தன்னுடைய அம்மாவை பற்றி தப்பாக பேசினவங்க கிட்ட நீ எப்படி என் அம்மாவை தப்பா பேசலாம் அப்படின்னு சண்டை போடக்கூடிய அதே செல்லதுரை தன்னுடைய தங்கச்சி காதலிக்கும்போது அவங்க கிட்ட வந்து அம்மா மாதிரி நீ என்ன அவமானப்படுத்த போறியா அப்படின்னு கோவப்படுறதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கிறது சுத்தமா புரியவே இல்லை அதே மாதிரி பிரிகிடா வந்து செல்லதுரையை துரத்தி துரத்தி காதலிக்கிறாங்க ஸோ முகம் கொடுத்து கூட பேசாத செல்லதுரையை பிரிகிடா வந்து ஏன் இவ்வளவு தூரம் வந்து அன்பு செலுத்துறாங்க செல்லதுரை ஏன் வந்து பிரிகிடாவை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து கிடையாது அதே மாதிரி விட்டுட்டு போனதுக்காக அப்பா மேல இருக்கிற கோவம் ஏன் அம்மா மேல செல்லதுரைக்கு இல்லை இத்தனை வருஷமாக வந்து காணாமல் போனாப்பா தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி இவங்களை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அவங்களுக்கு உதவுறதுக்கு சிலதுரை வந்து எப்படி வந்து ஒத்துக்கிறாரு சம்மதிக்கிறாரு அப்படிங்கிற பல ஏன் எதற்கு எப்படி கேள்விகளுக்கு விட இல்லாமல் கதை நீண்டுக்கிட்டே போகுது ஸோ படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து அன்பும் பொறுமையும் தான் வந்து வாழ்க்கையை சந்தோஷமாகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து கன்வே பண்ணுறாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பொறுமையை தான் வந்து இந்த படம் சோதிக்குது ஸோ படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல இங்கே கூட ஷேர் பண்ணுங்கள்